Hi all, welcome to School Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது properties of triangles. Properties of triangles-ல மெயினா பார்க்க போறது isosceles triangle-ஓட properties. Isosceles triangle அப்படினா என்னது? Triangles in which two sides are equal. இப்போ ஒரு triangle-ல ஏதோ ஒரு ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருந்தது அப்படினா அது வந்து isosceles triangle அப்படினு சொல்லுவோம். फर्स्ट प्रॉपर्टी என்ன அப்படினா ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் an isosceles triangle ஆர் ஈக்குவல் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு சைடுக்கும் ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரம் ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் For example, இதுல பார்த்தோம் அப்படினா AB and AC இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. ஏனா இது ஒரு isosceles triangle. இந்த ட்ரையாங்கிள்ல AB and EAC ஆர் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? சைடு AB க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் C and சைடு AC க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் வந்து B. சோ நம்ம ஆங்கிள் B equal to ஆங்கிள் C அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும். இந்த ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா இந்த இடத்துல இருந்து Aங்கற இடத்துல இருந்து ஒரு பைசெக்டர் வரையறோம் Aங்கற ஆங்கிளுக்கு ஒரு பைசெக்டர் வரையறோம் and அந்த பைசெக்டர் வந்து BCங்கற லைனை வந்து Dங்கற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது Draw a line AD which is a bisector of A and intersects BC at D ல இன்டர்செக்ட் பண்ணுது இப்போ நமக்கு டூ ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒன்னு வந்து BAD and இன்னொன்னு வந்து CAD அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம தனித்தனியா பார்த்தோம் அப்படினா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்னது? AB equal to AC அப்படினு கொடுத்திருக்காங்க. பை கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த லைன் வந்து இட்ஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A. சோ என்னது இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளா இருக்கும் அதாவது BAD ஈக்குவல் டு CAD ஆ இருக்கும் அத நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி வரையிருக்கோம் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு காமன் ஆன லைன் வந்து AD சோ இந்த சைடு வந்து போத் தி ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும் because it is a common and same line சோ இப்போ நமக்கு டூ லைன்ஸ் வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சிருக்கு அதாவது AB and AD வந்து AB வந்து ஈக்குவல் டு AC அதே மாதிரி AD equal to AD னு தெரிஞ்சிச்சு and இந்த ரெண்டு லைனோட இன்குளூடட் ஆங்கிள் என்னது BAD அதே மாதிரி CAD இன்குளூடட் ஆங்கிளும் சேம் னு தெரிஞ்சிச்சு so two lines two sides of the triangle and its included angle is equal to the two sides of another triangle and its included angle இருந்ததுனா based on SAS rule படி These two triangles are concurrent. That is, BAD is concurrent to CAD. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்கரண்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்பனா கண்டிப்பா என்னது? This angle will be equal to this angle அதா இருக்கும். That is, ABD equal to ACD அதா இருக்கும். சோ இது மூலமா நாம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? When two sides of a triangle வந்து ஈக்குவலா இருந்ததுனா then the angles opposite to those two side ஈக்குவலா தான் இருக்கும்ங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு கான்கரன்ஸ் ரூல் பார்க்க போறோம் AAS நேத்து நம்ம பார்த்தது வந்து ASA கான்கரன்ஸ் ரூல் அதுபடி என்னன்னா two angles and its included side வந்து ஈக்குவலா இருந்ததுனா the triangles are concurrent ஆனா இப்போ இதுல two angles ஈக்குவலா கொடுத்திருக்காங்க and இன்னொன்னு ஒரு corresponding side வந்து ஈக்குவலா கொடுத்திருக்காங்க அதாவது included side இல்லாம இன்னொன்னு ஒரு corresponding side வந்து ஈக்குவலா இருந்ததுனா இந்த two triangles உம் concurrent ஆனு நாம ப்ரூவ் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க angle b equal to angle e angle c equal to angle f னு கொடுத்திருக்காங்க two angles are equal and one corresponding side is equal that is ab equal to de னு கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் sum of three angles of a triangle வந்து 180 degree so ஏற்கனவே two sides equal ஆ இருக்குிறதுனால கண்டிப்பா third side எப்படி தான் இருக்கும் equal ஆ தான் இருக்கும்
So angle A equal to angle D அப்படிin prove பண்ணிரலாம். அதுக்கு பிறகு நமக்கு ASA ரூல் படி நமக்கு இப்ப 2 angles அதாவது angle B equal to angle E, angle A equal to angle D. 2 angles are equal and the included side equal ஆ இருக்குது. So in that case ASA ரூல் படி both these triangles are concurrent அப்படிin prove பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா 2 triangles are concurrent if any two pair of angles and one pair of corresponding side வந்து equal ஆ இருக்கணும். அடுத்து the second property of a triangle. இந்த property of a triangle படி என்னன்னா the first property ஓட கொஞ்சம் reverse மாதிரி தான். இதுல வந்து the side opposite to equal angles of a triangle are equal. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணனும். அதாவது given வந்து a angle ab equal to angle c னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் the side opposite to this angle என்னது ab equal to ac அப்படினு ப்ரூவ் பண்ணனும். side opposite to equal angles of a triangle வந்து ஈக்குவல். இதுக்கு நம்ம அதே மாதிரி AD அப்படினு சொல்லிட்டு ஒரு பைசெக்டர் வரையறோம் which is a bisect the angle A-வை பைசெக்ட் பண்ணுது and it intersect BC at D ல இன்டர்செக்ட் பண்ணுது. சோ நமக்கு இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இப்போ இங்க நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் BAD and CAD இன் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படினா angle B equal to angle C னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன வரையிருக்கோம் இத பைசெக்டர்ங்கிறதுனால BAD equal to CAD அப்படினு சொல்லிட்டு வரையிருக்கோம். and நமக்கு தெரியும் இந்த ADங்கிறது காமன் லைன். இப்போ நமக்கு 2 angles வந்து ஈக்குவலா இருக்குது and one corresponding side வந்து ஈக்குவலா இருக்குது. சோ நம்மளுடைய AAS ரூல் படி both these triangles are concurrent. So concurrent ஆ இருக்குறதனால கண்டிப்பா all the corresponding parts வந்து ஈக்குவலா தான் இருக்கும். So இந்த corresponding side உம் ஈக்குவலா தான் இருக்கும். So AB equal to ACங்கறத ப்ரூவ் பண்ணோம். So நம்ம ரெண்டு property of triangle பார்த்திருக்கோம். ஒண்ணுன்னா ஒரு triangleல 2 sides ஈக்குவலா இருந்ததுனா அந்த sidesக்கு oppositeல இருக்கக்கூடிய angle ஈக்குவலா இருக்கும். And 2 angles ஈக்குவலா இருந்ததுனா அந்த angles-க்கு oppositeல இருக்கக்கூடிய sides வந்து ஈக்குவலா இருக்கும். So hope you all understand. Thank you.